நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் ஹவாலா முறையில் மேலும் பல கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை நடைபெற்றிருக்கலாம் என்ற கோணத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் கணக்கில் வராத 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணம் நெல்லை தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என்று பணத்தை வைத்திருந்தவர்கள் வாக்குமூலம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நயினார் நாகேந்திரன் மட்டுமல்லாது பாஜகவை சேர்ந்த எஸ் ஆர் சேகர், கேசவ விநாயகம் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். இந்த 4 கோடி ரூபாய் ஹவாலா முறையில் கைமாறி இருப்பது விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பாக கேசவ விநாயகத்திடம் 2வது முறையாக 6 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக தற்போது பாரதிய ஜனதாவின் மாநிலங்களவை எம்பி செல்வ கணபதி மற்றும் ஹவாலா புரோக்கர்கள் என கூறப்படும் சூரஜ் மற்றும் தீபக் ஜெயின் என்கிற பங்கஜ் லால்வானி ஆகிய 3 பேருக்கும் சிபிசிஐடி காவல்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். வருகிற 25ஆம் தேதி எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக அழைப்பாணையில் உத்தரவிடப்பட்டுள்ளது. வட மாநிலங்களிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் பணம் ஹவாலா முறையில் தமிழகத்தில் உள்ள தரகர்களுக்கு கைமாறி இருப்பதாக சிபிசிஐடி அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஹவாலா தரகர்கள் மூலம் யாருக்கெல்லாம் பணம் சென்றது என்பது குறித்த பட்டியலை தயாரித்து தொடர்புடைய அரசியல் பிரமுகர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த சிபிசிஐடி அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனா்.